கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுடைய பேராதரவை பெற்ற பன்னிசை வித்தகர்கள் என்னும் நிகழ்ச்சி ஒரு படகு பயணமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த படகு திருப்புகழ் என்கின்ற அற்புத துறைக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதிலே வழிகாட்டி ஒருவரும் துடுப்பசைக்கும் ஒருவரும் நம்மோடு இங்கே இருக்கிறார்கள். வழிகாட்டி நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். இசைத்துடுப்பு அசைத்து நம்மை இதமாக இந்த பயணத்தில் கொண்டு சென்று கொண்டு வருபவர் நம்முடைய கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். ஐயா, கண்ணான கண்கள், காந்த கடல்கள், கந்தன் என சொன்ன கணமே சுகங்கள், வண்ண கலாபம், வழியோ சுகந்தம், எண்ணத்தடாகத்தில் என்றும் வசந்தம், விழியெங்கும் மௌனம், விளையாடும் நடனம், விடுகின்ற காலை தடம் இன்னும் வதனம், அழகான அழகு இனி அணுவுமகலாது, ஆறுமுகம் என்ற சுகம் அள்ள குறையாது என்று முருகனை வாழ்த்தி திருப்புகழில் உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் உங்களுடைய துணையுடன் நுழைவோமாக. திருப்புகழ் தமிழ் இலக்கியத்தில் 14வது நூற்றாண்டில் ஒரு பெரிய புரட்சியை செய்தது. அது இசைத்துறையிலேயும் சரி இலக்கியத்துறையிலேயும் சரி, அது ஒரு புது நெறியை காட்டியது. புது நெறின்னு முழுக்க சொல்லிட முடியாது, தொன்று தொட்டு வருவது தான். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு மிக பெரியதாக ஒரு பெரிய மாளிகை கட்டினவர் அருணகிரி சுவாமி. ஆற்றிலே புதிய நீர் வரத்து மாதிரி. ஆமாம், அதாவது இலக்கியம் என்ற பேராற்றில் இவர் ஒரு பெரிய காவேரி ஆறு மாதிரி புதிதாக ஒன்றை உண்டாக்கினார். ஐயா, இதுக்கு திருப்புகழ்ன்னு பேர் எப்படி வந்தது? திருவாசகம், திருவாய்மொழி இப்படிலாம் கேட்டிருக்கோம், திருப்புகழ்ன்னு எப்படி பேர் வந்தது? புகழ்னா என்ன? புகழ் தருது, பிரைஸ், யாரையாவது பாராட்டி சொல்வது தான் புகழ். நம்ம யார் யாரோ புகழ்கிறோம், பெரிய மனுஷர்களை, பெரிய மனிதர்களை தான் புகழ்கிறோம். முதல்ல ஆண்டவனை புகழ்கிறோம். ஆமாம், இதெல்லாம் எங்கே போய் சேர்க்கும்னா கருவறையிலே கொண்டு போய் சேர்க்கும், பிறவியை கொடுக்கும். என்ன ஆக அவர்களிடத்துலேருந்து ஏதாவது திரும்ப பெறுகிறோம். இப்போ கோயிலுக்கு போனால் கூட ஏதாவது எதிர்பார்த்து போகிறோம், அந்த எதிர்பார்ப்புக்கு மோட்சம் கிடைச்சிடாது. நல்ல பிறவி வேண்டுமானால் கிடைக்கும், மோட்சம் கிடைக்காது. எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இதெல்லாம் புகழ். இதில் கருப்புகள்னு நம்ம சொல்லலாம். சரி சரி, கருப்புகள், கருவிலே சேர்ப்பது இல்லையா, பெருவிலே சேர்ப்பது. அருமையா இருக்கு இந்த சொல்லாட்சி, கருப்புகள். மனிதர்களை புகழ்ந்து அதனால் நமக்கு கிடைக்கிறது, அது கருப்புகள் படி கருவிலே நுழைகிறோம். இது என்னது அல்ல சொல்ல போற. இறைவனை புகழ்ந்து வீடு பேறு அடைவதற்கு நாம் முயல்வோமானால் அதற்கு இந்த திருப்புகள் உதவும். இது திருப்புகள், திருன்னா மோக்ஷம்னு அர்த்தம். நானா சொல்லலை, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை
போகமும் திருவும் புணர்ப்பானே. போகம்னா புக்தி, நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது போகம். திரு அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து விடுதலை செய்வது. இந்த ரெண்டையும் ஆண்டவன் செய்கிறானா, அதனால் போகமும் திருவும் புணர்ப்பானே. அந்த அதனாலே திருப்புகள், பிறவிக்கு வழிகாட்டுவது கருப்புகள், பிறவாமைக்கு வழிகாட்டுவது திருப்புகள். இந்த சொல்லல் அமைப்பு வேறு எந்த நூலுக்கும் கிடைக்கல, நீங்களே பார்க்கலாம். திருவாய்மொழி என்ன, திருவள்ளுவர் சொல்கிறாரு, இருள் சேர் இருவினையும் சேரா. இந்த வினை எங்கே நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது, பிறவியில் கொண்டு போய் சேர்க்கிறது. புண்ணிய பாவங்கள், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, அவர் கொடுத்த சொல்லு தான். சரி சரி, அதனால தான் திருப்புகள். ஐயா, நல்வினையும் ஓர் சுமைதான், நட்ட நடுவில் அதை மெல்ல இறக்கி வைத்தால் மீட்பு. ஆம், அப்படி இருக்கு. அதுதான் ஒரு உங்ககிட்டேருந்து ஒரு நேயர்கள் சார்பில் ஒரு கேள்வி. ஐயா, திருப்புகளில் வந்து கிடைத்த பாடல்கள் ஒரு 16,000 பாடல்கள் சொல்கிறார்கள். 16,600 பாடியது பாடல்களில் 16,600 ஒரு கணக்கு சொல்கிறாங்க, அதில் கிடைத்தது 1324 பாடல்கள். அது ஒன்று. இப்போ நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன், இது ஒன்றும் பெரிய தொகை அல்ல. 16,000 நமக்கு முன்னால் போன நூற்றாண்டில் வாழ்ந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் லட்சங்கவி பாடினார். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் லட்சகவி, லட்சம் பாடினார். 50,000 பாட்டு அளவு பாடினவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் தமிழ் இலக்கியத்தில். அதனால் அது ஒரு பெரிய தொகையே அல்ல 16,000. ஆனால் சுவாமி என்னமோ விரக்தி ஏற்பட்டு தூக்கி எறிஞ்சு விட்டாராம். அதனால் மிஞ்சினது 1000. எல்லாம் சேர்த்தா அதையும் நம்ம ஒழுங்காக படிக்கிறது இல்லை. 16,000 இருந்தால் நிச்சயமாக அந்த பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டோம். ஐயா, இன்னொரு தகவல் இதை பற்றி உங்ககிட்ட என்னுடைய ஐயத்தை விளக்கலாம். இதில் வந்து 1324 பாடல்கள் தான் இப்போது காண கிடைக்கின்றன சொல்கிறேன். ஒரு செய்தி, அண்மை காலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு பெரியவர் வாலையானந்த சுவாமிகள்னு, கொரடாச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது மன்னாருடைய பக்கத்தில். இந்த கொரடாச்சேரியில் வாழ்ந்து அங்கே மறைந்தான் பெரிய சித்த வைத்தியர், பெரிய சித்தாந்த பெரும் புலவர், தபஸ்வி, நல்ல தமிழ் புலமை எல்லாம் இருந்தது. கொஞ்சம் ஜாதி குறைவுன்னு சொல்லி அவரை மடங்களெல்லாம் சற்று ஒதுக்கி வைத்து விட்டன. தனியாக போய் ஒரு மடம் ஸ்தாபித்து அமைத்தார். அவருடைய கடைசி காலத்தில் என்னுடைய ஆசிரியர் பண்டாராச்சி வித்தகர் போய் அவரை அணுகினார். அடிக்கடி போய் வந்தார். அவர்கிட்ட இருந்து ஒரு பாட்டை காப்பி பண்ணி கொண்டு வந்தார். அது திருப்புகள். இந்த இதுவரைக்கும் வந்திருந்த திருப்புகள் எதுலேயும் வரலை. அதை வாரியார் சுவாமிகளுக்கு அனுப்பிச்சு வச்சார். வாரியார் சுவாமிகள் அதை திருப்புகள் அமிர்தத்தில் வெளியிட்டார். இது மாதிரி சுந்தரேசன் மூலமாக வந்திருக்கிறது, அதை அன்பர்கள் கொண்டு வருவார்களாக மொட்டையாக எழுதிவிட்டார். காரணம், புதிதாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தயக்கம், வேற ஒன்றும் இல்லை. ஆக தேடினால் இன்னும் கிடைக்கக்கூடும், கிடைக்கும். அந்த பாக்கி புஸ்தம் அவர் ஒன்று தான் காப்பி பண்ணி கொண்டு வந்தார். பல அலமாரிகளில் அவர் டைரிகளாக குவித்து வைத்திருந்தாராம். அதில் எத்தனை இருந்ததோ தெரியாது. அத்தனையும் இப்பொழுது எந்த பழைய பேப்பர்கார கடைக்கு போச்சோ தெரியாது. அன்னமாச்சாரிய கிருதிகள் கண்டெடுக்கப்பட்ட மாதிரி திருப்புகளும் மேலும் கிடைக்கக்கூடும் போல இருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஐயா, நான் உங்கள்கிட்ட கேட்க வந்த கேள்வி என்னென்னா, இந்த இப்போ வழக்கத்தில் இருக்கிறது 1324 பாடல்கள் தான் இருக்குது, ஆனால் இதில் வந்து 1088 மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் இருக்கின்றன. இது ஒரு இந்த நூலுக்கு ஒரு மிகச்சிறப்பு, பெரிய சிறப்பு இல்லையா? அந்த சந்தம்னா என்னங்கிறது தனி கேள்வி. சரி, அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சந்தத்தை முதலில் அற்புதமாக கையாண்டவர் அருணகிரி சுவாமியே. சரி, நீங்கள் ஒரு முறை சொன்னீங்க, திருஞான சம்பந்தர் அடியெடுத்து கொடுத்தார் அதை. ஆமாம், சந்தம் என்பதை அடியெடுத்து கொடுத்தார். அப்புறம் பிற்பாடு அருணகிரிநாதர் அதை, அருணகிரிநாதர் அதை எடுத்துக்கொண்டார். புவி அதனில் பிரபுவான் புகழியில் வித்தகர் போல
அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு அருளாயே அப்படின்னு கேட்டு பெற்றார் வரம். அப்படி அவருக்கு ஒரு பேர் உண்டு, சந்தப்பாவள பெருமான். ஒரு சந்த கவினாலே அவருக்கு சந்த கவின் அவர் பேர் தான் வருது. அவருக்கு ஒன்றும் நம்ம பட்டம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய மகான், சமயாச்சாரியார்களோடு சேர்த்து வைத்து பார்க்க வேண்டிய ஒரு மகான், ஒரு பெரிய மகான். அப்போ அருணகிரிநாதருங்கிறது அவருடைய பெயர் தானா? திருவண்ணாமலையில் பிறந்தார். அதனால் அப்படி பொதுவாக அந்த ஊர் சாமி பேர் தான் எல்லாரும் வைப்பார்கள் வழக்கம். அதனால அருணகிரின்னு பேர் வச்சாங்க, அவ்வளோதான். இதை அவர் பேரில் இட்டு கட்டின கதைகள் போல, இட்டு கட்டின கதைகள் உண்மை இல்லை. வேறு எந்த பெரியவர் பேரில் இவ்வளவு கதைகள் இல்லை. அதையெல்லாம் நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. இதை நம்பினவர்கள் பெரியவர்கள், அதுதான் உபத்திரம். ஒரு முதல் பாட்டில் நுழைவோமா? அவர் விநாயகரை பாடுகின்ற ஒரு பாட்டு, நீங்கள் தான் அடி எடுத்துக்கிட்டு. பக்கரை பக்கரை விசித்திரமணி பொற்காலனை இட்ட நடை, அது அவருக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்டு. இதில் என்ன வேண்டும்? அந்த பாட்டு தான் வேண்டும். அவர் வந்து முழுக்க முழுக்க முருக பக்தர். ஆமாம், பாட்டில் அடிக்கடி வந்து முருகனை சொல்லும் பொழுது மாலோன் மருகோன்ட்டு மாலோனுடைய சிறப்பை சொல்லி வரக்கூடிய பாடல்கள் நிறைய உண்டு. அதே மாதிரி விநாயகருக்கு மிக பிரத்யேகமாக வழங்குகின்ற பாடல்களும். இந்த பாட்டு வயலூரில் பாடினது. ஆ, அதை சொல்லுங்க. இந்த வயலூர் வந்து திருச்சிராப்பள்ளியில், இப்போ இன்றைக்கி திருச்சிராப்பள்ளி தான். திருச்சிராப்பள்ளியில் நீங்கள் வந்து போனீர்களானால் வயலூர்னு அடிக்கடி பஸ் போகிறது. அதுக்கு பக்கத்தில் தான் எண்ண கிராமம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவதரித்தது. மிகப்பெரிய முருகக்ஷேத்திரமாக இருக்கிறது. சிவக்ஷேத்திரம்தான் இருந்தாலும் முருகனுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கிறது. ரொம்ப கீக்கடமான சந்நிதி, பத்து பேர் நிற்கலாம். பெருமானுக்கு பின்னால் போய் வயலூர் ரொம்ப, ஆமாம், நிற்கணும். ரொம்ப உயர்ந்த தலம். வாரியார் சுவாமி அதை திருப்பணி பண்ணார்கள். அற்புதமாக. ஐயா, நீங்கள் வாரியார் சுவாமிகள் வயலூர் சொன்னதுனால, இப்போ நம்ம வாரியார் சுவாமிகள் சொல்லும் பொழுது, கதை சொல்லும் பொழுது நிறைய வந்து உணவு பண்டங்களை பற்றி சுவாரஸ்யமாக சேர்த்து சொல்லுவார். ஆமாம், இந்த பாட்டிலையும் நிறைய அப்படி இருக்கு ஐயா. அது வருகிறது. அந்த இக்கு அவரை நற்க நிகழ் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் வண்டு எச்சில்னா தேன் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரிப்பழம் இடிப்பல்வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை கிழங்கு வயற இவ்வளவும் படைக்கிறாங்களா? ஏதோ ஹோட்டல்ல போய் மெனு கேட்கற மாதிரி இருக்குது. ஆனா என்ன நடை அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும், என்ன அழகா இருக்கு ஐயா. இந்த சந்தம் சொல்லும் பொழுது தமிழினுடைய கம்பீரம் அது மிக்க அடிசில் கடலை பட்சணம் கைக்கொள் ஒரு விக்கின சமர்த்தன். இதெல்லாம் நைவேத்தியம் பண்றதா? அவருக்கு படைக்கிறாங்க விநாயகர். அவர் அவ்வளவு பெரிய உருவத்திற்கு இந்த மாதிரி தேவை. சிற்றுண்டியா தான் சாப்பிடுவார். அவர் மற்றவங்களை போல ஒரு பெரிய அன்னங்கள்லாம் கிடையாது. டாக்டர் சார், இந்த அருமையான பாட்டு கம்பீர நாட்டை ராகத்தில் அமைந்திருக்கிறது. கம்பீர நாட்டை கொஞ்சம் கம்பீரமாகவே இருக்கும். அப்படியா? ஆமாம், அது ஒரு ஜன்னிய ராகம். ச க ம ப நி ச ச நி ப ம க ச ச நி ப நி ச க ம க ஹ ந ர தோடுடைய செவியின் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி சகமபனி சரி கிடையாது. தெய்வதம் கிடையாது. சனி பனி சகமக மக சகம பனி பனி சகமக சனி ப மக ம பனி சனி ப மக ப மக மக ச இந்த இனிமையான பாடலை நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட இப்பொழுது கேட்போமா? Thank you.
பக்கரை விசித்திரமணி பொற்கலனையிட்ட நடை பக்ஷிய முமுக்ர துரகமுனி பக்கரை விசித்திரமணி பொற்கலனையிட்ட நடை பக்ஷிய முமுக்ர துரகமுனி பக்குவ மலர் கொடையுமக்குவடு பட்டொடிய பட்டருவ விட்டரு கை வடிவேலு பக்கரை தோளும் செய்ப்பதி உமை துயர் திருப்புகள் விருப்பமுடு செத்த நயன கருள் கை மறவேனே செய்ப்பதி உமை துயர் திருப்புகள் விருப்பமுடு செத்த நயன கருள் கை மறவேனே இக்கவரை நற்பணிகள் சர்க்கரை பருப்பு எட்பொறியவற்று வகையில நீர் வண்டு எச்சி பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வளரி பழமிடிப்பல் வகை தனி மூலம் இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் எட்பொறியவற்று வகையில நீர் வண்டு எச்சி பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வளரி பழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பக்ஷணமன கொளொரு விக்கின சமர்த்தனனு மருளாழி விக்கின சமர்த்தனனு மருளாழி மிக்க அடிசில் கடலை பக்ஷணமன கொளொரு விக்கின சமர்த்தனனு மருளாழி ஐயா, உங்கள் அனுமதியோடு இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஐயா. இது சுவாமி மலை. நிறைமதி முகம் என்னும் ஒளியாலே, நெறிவிழி கணை என நிகராலே, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உன திருவடியினி அருள்வாயே, மறை பயில் அரி திரு மருகோனே, மறுவல் அசுரர்கள் குலகாலா. எனக்கு இந்த அசுரர்கள் குலத்துக்கே காலன் என்ற சொல்லாட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கு. குலகாலா என்பதே அடிக்கடி பயன்படுத்த குலகாலா. குரமகள் தனை மனம் அருள்வோனே, குருமலை மருவிய பெருமாளே. குருமலை சுவாமி மலைக்கு, சுவாமி மலைக்கு குருமலை என்ற பேர். திருவேரகம் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த அருமையான தனதான அப்படிங்கிற சந்தத்தில் வந்தது. அருமையான இந்த பாடல் ஹம்சானந்தி ராகத்தில் அமைந்திருக்கிறது. ஹம்சானந்தி பஞ்சம வர்ஜ ராகம், பஞ்சமம் கிடையாது. ஸ்ரீநிவாச திருவெங்கடமுடைய ஜய கோவிந்த முகுந்த ஆனந்த ஸ்ரீநிவாச. ஐயா, டாக்டர் அப்படியே பக்கவத்தியத்தோடு இந்த நிறைமதி முகம் என்னும் பாட்டை பாட சொல்லி கேட்போமா?
வாழ்நாளில் பாடி முதல் பாட்டு முத்தை தெரு பத்தி திருநகை. ஆனால் இனி நீ திருப்புகழை பாடுன்னு சொன்ன பிறகு பாடி முதல் பாட்டு இந்த பக்கரை விசித்திரமணி. இந்த தகவல் நம்முடைய மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இனிமையானதாக அமையும் என்று கூறி, நேயர்களே, திருப்புகழ் என்கின்ற தெய்வீக படித்துறையில் நாம் திருமுருகனை கட்டாயம் தரிசிக்க முடியும் என்கின்ற உறுதியோடு, நம்பிக்கையோடு, மகிழ்வோடு ஐயாவுக்கும் சுந்தரையா அவர்களுக்கும் வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெயலும் சில பரிகாரம் முதலின் போடு பேசிய பாடுகள் கேட்டுடுவோம் வாடி.